वक्रतुंड महाकाय सूर्य कोडि समप्रभा निर्विघ्नं गुरुमेदेव सर्व कार्येषु सर्वता कांचीवासाय विद्महे शांत स्वरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात। एम पेर विजया वेंकटेशन। இன்றைக்கு இன்றைய காணொளியை நம்மளோட பகிர்ந்துக்க போறவர்கள் திருமதி பிரியா கல்யாணராமன் தம்பதியினர். அவர்களுக்கு ஒரு அறிமுக உரை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை மகாபெரிவா எனக்கு கொடுத்துருக்கா. அதுக்கு மகாபெரிவாளோட தாமரை மலர் பாதங்களுக்கு கூடானு கோடி நமஸ்காரம். ஜிஆர் மாமாவிற்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். இந்த பிரியா கல்யாணராமன் தம்பதியினர் மகாபெரிவாளோட அருள் ட்ரஸ்ட் மூலமாக மகாபெரிவாளுடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக் கொண்டிருப்பவர்கள். திரு கல்யாணராமன் அவர்கள் இந்த காணொலியில சொல்றப்போ தான் ஒரு சாதாரண கம்பெனில சாதாரண சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கார். தன்னை பத்தி சொல்றப்போ அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பிளஸ் டூ முடிச்சுட்டு இனிமேதான் காலேஜ் சேரணும். பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவருடைய சம்பளமும் சொற்பந்தான். சாதாரண வேலையில் இருந்து கொண்டு அவரால் பொருளாதார ரீதியா அவரோட குடும்பத்தை நடத்துறது அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து கொண்டிருந்த நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய மனைவிக்கு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு ஃபங்க்ஷனிங் 35% தான் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொன்னதுனால அவர் ரொம்ப கலக்கமடைஞ்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் விசாரித்ததில் மருத்துவர்கள் 3 முறை மாதத்தில் அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை அவருக்கு சொல்லினதுனால ரொம்ப கலங்கி போன சூழ்நிலையில் இருந்த சமயத்தில் அவருடைய தங்கை அவருடைய ஃப்ரெண்டு சுபான்றவர் மூலமாக ஜிஆர் மாமாவை பற்றி இவருக்கு தெரிய வந்தது. அதுதான் அவர்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லணும். மகாபெரிவாளோட அருள்மழை அவர்களுக்கு பொழிய தொடங்கிய காலம் அப்படின்னு சொல்லணும். அவர் ஜிஆர் மாமாவுடைய சரணாலயத்துக்கு போய் பெரிவாளோட காலில் சரண் புகுந்து மாமாட்ட தன்னோட குறைகளெல்லாம் எடுத்து சொன்னார். மாமா அவரோட குறைகளை கேட்டு கர்மா கழிஞ்சாதான் சரணாலயத்துக்கு ஒருத்தர் வர முடியும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், மகாபெரிவா பார்த்துப்பா அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இந்த சமயத்தில் அவருடைய தமக்கையும் சுபாவும் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களோட ஒரு சின்ன அறிமுகத்தால் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான பாதையை நோக்கி சென்றது அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் மிகையான வார்த்தையாகாது. அதன் பிறகு இவர்களுக்கு மகாபெரிவாளுடைய ட்ரஸ்ட் மூலமாக மகாபெரிவாளோட கடாட்சத்தாலையும் அனுகிரகத்தாலையும் குழந்தைகளோட படிப்புக்கோசரம் இவர்களுடைய டயாலிசிஸ்க்கு 2 முறை பணம் கட்டுறதுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இவருக்கு உதவி கிடைச்சது. 3வது முறை பண்ண வேண்டிய அந்த டயாலிசிஸ்க்கு மகாபெரிவா அருள் ட்ரஸ்ட் மூலமாக பெரிவாளோட அனுகிரகத்தோட ஜிஆர் மாமா இவருக்கு அதை பணத்தை கொடுத்து இவருக்கு உதவி செய்து வந்த ஒரு விஷயம் வந்து இவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிவாளோட அருள் கடாட்சம் தான் சொல்லணும். இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்த சுபாவும் இவருடைய தங்கையும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு மகாபெரிவாளோட பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்கணும்னு நான் பெரிவாள்கிட்ட வேண்டிக்கிறேன். இவருடைய மனைவி சொல்றப்ப சொல்றா, யாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வரவே கூடாது, அப்படியே வந்தாலும் மகாபெரிவாளுடைய அருள் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி மற்றவாளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு யாரை ஞாபகப்படுத்துறது தெரியுமா? கிருஷ்ணர் பாரத போர் முடிஞ்சு அர்ஜுனனை பஞ்ச பாண்டவர்களையும் அழைச்சிண்டு வீட்டுக்கு திரும்பி வரார். அப்போ குந்திதேவியை பார்த்து குந்திதேவிகிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னப்போ கிருஷ்ணா,
இப்ப எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இந்த பாரத போர் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல என் குழந்தைகளுக்கு ஸ்பர்ஷனம் தர்ஷனம் சம்பாஷணம்னு கூடவே இருந்து அவர்களை நீ கைய பிடிச்சுண்டு பாத்துட்டு இருந்த, எனக்கு வேணுங்கிறதையும் கவனிச்சுண்டு எனக்கு ஒரு ஆறுதலாவும் என் கூடவும் ஆதரவா இருந்த, எப்போ நீ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு குந்தி தேவி கேட்டதுதான் திருமதி பிரியா அவர்கள் கேட்டது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எப்பவும் மகா பெரியவாளோட அருளும் பரிபூர்ணமான கடாட்சமும் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட பெரியவாள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்ம எல்லாரும் அவர்களுக்கு பரிபூர்ண பெரியவாளோட கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். இந்த சமயத்துல இந்த கர்ம பலன் இதை பத்தி மகா பெரியவா சொன்னது, ஒரு வாக்குறுதி சொன்னது, அது ஜிஆர் மாமா தன்னுடைய ரீசன்ட் பதிவுல தெரியப்படுத்தினது, நான் படிக்க நேர்ந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு கஷ்டம் வர்றப்போ மகா பெரியவாளை நோக்கி அவன் பூஜை செஞ்சாலோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல மகா பெரியவாளோட அருகாமையில சென்று அவனுடைய தன்னுடைய கஷ்டங்களை சொன்னாலோ அவனுடைய கர்மா கழியக்கூடிய நிலைமையில் இருந்தால் மகா பெரியவா கட்டாயம் அதை பூரணமா நிவர்த்தி பண்ணுவார். பாதிதான் கர்மா கழிஞ்சிருக்கு அப்படின்னு இருந்தா மிச்ச கர்மா கழியறதுக்கு அவனை கைப்பிடித்து கரை தேற்றத்துக்கு என்ன உண்டோ அதற்கான வழிமுறையை செய்வார். கட்டாயம் அந்த கர்மத்தோட கர்ம பலனோட வீரியமும் குறைப்பார் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை சொன்னதா ஜிஆர் மாமா ஷேர் பண்ணியிருக்கார். அதை இந்த சமயத்துல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவர்களுடைய குழந்தைகளுக்கு இப்ப மேற்கொண்டு படிப்பதற்கு மகா பெரிவா அருள் டிரஸ்ட் மூலமா மகா பெரிவாளோட அனுகிரகத்தோட மாமா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த குழந்தைகள் நாளைக்கு முன்னேறி நாலு குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய நிலைமை இவர்களுக்கு வரணும். மகா பெரிவா பரிபூர்ணமா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இவர்களுடைய எப்படி ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்றத இவர்களே இவர்களுடைய வாய் வழியா இப்பொழுது பிரியா கல்யாணராமன் அவர்கள் மாறி மாறி தங்களுடைய அனுபவத்தை மிக அழகாக ஆழ்ந்த பக்தியுடன் மனசார எளிமையான தமிழ் அழகா நம்மளுக்கு சொல்றா. அவர்களுடைய குடும்பம் பரிபூர்ணமா மகா பெரியவாளோட கடாட்சத்தை பெற்று அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பெட்டகத்துக்குள்ள வந்து அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃபை லீட் பண்ணணும், அவர்கள் நன்னா இருக்கணும், பரிபூர்ண ஆசீர்வாதம் மகா பெரியவாழ்ந்த வாளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு காணொளியை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். இனி காணொளி தொடரும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஸ்ரீ பாதகுரும் சங்கரம் போற்றி போற்றி, சர்வஜன் சர்வ வியாபி மகா பெரியவா போற்றி போற்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா பாதமே சரணம். என் பேர் கல்யாணராமன். நான் நகரில் 2002 வசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனியில் வேலை பண்ணிட்டுருக்கேன். சாதாரண சம்பளம் தான். என் ஒய்ஃப் பேர் பிரியா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு வந்து 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு காலேஜ் படிச்சுட்டுருக்கா, பையன் இப்போ தான் +2 முடித்து காலேஜ் சேர்க்கணும். எனக்கு வந்து 2010 கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். எதேச்சியாக டாக்டர்கிட்ட போகிறச்சே அவர் சொன்னார், 2 கிட்னியும் 35% தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தோம். 2 வருஷம் அதுலேயே இருந்து எப்படியோ தள்ளியாச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ரொம்ப முடியாமல் போயிடுத்து. உடனே என்ன பண்ணார், டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். 2012 டயாலிசிஸ் பண்ணிக்க ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். நடுவில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தேன், கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதுவும் 24 hours தான் இருந்தது, அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. அதுலேருந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2013 எனக்கு ஒரு கெடாவர் ஆப்ரேஷனுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலேருந்து இன்டிமேஷன் வந்தது, உங்களுக்கு கிட்னி உங்கள் குரூப்புக்கு கிடைக்கிறது, வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு. அங்கே போனவுடனே உடனே எல்லா டெஸ்ட்டும் எடுத்தா அதில் 5 பேரில் இவளுக்கு தான் கடவுள் புண்ணியத்தில் ஓகே ஆச்சு. உடனே என்ன பண்ண, டாக்டர் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடி பண்ணி இங்கே கிட்னி ஆப்ரேஷன் ரெடி ஆகிடுங்க தான் மறுநாள் காலையிலே எல்லாம் பண்ணி சனிக்கிழமை நைட்டு ஆப்ரேஷன் ஆரம்பித்தேன். ஒரு 8 hours 12 hours ஆச்சு, முடிஞ்சது. முடிஞ்சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கள் அறிவுரை சொன்னார். என்ன பிரச்சனை, எனக்கு ஆடி போயிட்டேன், எனக்கே முடியல, என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணு, காலைல வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுநாள் காலையில் 9 மணிக்கு சொல்கிறார், அவங்களுக்கு கிட்னி வச்ச கிட்னி ஒர்க் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிடுது, அதனால் திரும்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும், அவளுக்கு டாக்டர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னேன்.
சரி, உடனே பயந்து பயந்து உட்காந்து அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டர்லாம் ஆலோசிச்சு பண்ணி உடனே அந்த வெச்ச கிட்னி எடுத்துடணும், அதை வேறு ஒரு கிட்னி உள்ளே இருந்தால் உடலுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன பண்ணால் டாக்டர்கிட்ட சொல்லி உடனே அடுத்த நாள் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி கிட்னியை எடுத்துட்டா. அதுக்கப்புறம் ஸ்டில் இது வரைக்கும் வாரத்தில் முன்னால் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எங்களுடைய வாழ்க்கைகள் நடத்துறதே ரொம்ப ஒரு மாதிரியாக கஷ்டமான நிலைமை தான் போயிருந்தேன், கஷ்டமான பாதையில் தான் போயிருந்தேன். சாதாரண சம்பளத்தை வச்சுண்டு இவங்களுக்கு வைத்தியம் பண்ணிட்டு பசங்களையும் படிக்க வச்சுண்டு ரெண்டு பேரையும் காசே கற்றுக்கல, எனக்கு இதுவாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. திடீர்னு என் தங்கையோட ஃப்ரெண்டு சுபா வந்து என் தங்கைகிட்ட சொல்லியிருந்தா, இந்தமாரி ரொம்ப கஷ்டப்படுறால ஜிஆர் மாமாவை போய் பார்க்க சொல்லுங்கோ, அவருக்கு நல்லா அருள் கிடைக்கும் பெரியவா மூலியமா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் என்ன பண்ணேன், மறுநாள் மாமாவுக்கு மெயில் போட்டேன். மெயில் போட்டு அதுக்கப்புறம் மாமாவை போய் மீட் பண்ணோம். மாமாவை மீட் பண்ணும்போது ஒரு நாள் கூப்பிட்டார், வர சொன்னோம், போனோம், பேசி போய் சேவிச்சுட்டு வந்தோம். மாமாவும் பார்த்து எல்லாரும் விசாரித்தார், என்ன ஏதுனாலும் பார்த்து விசாரிச்சுட்டு, சரிப்பா கவலைப்படாத, நீ பெரியவாட்ட வந்திருக்க, எல்லாம் நல்லதாக நடக்கும், கர்ம வினைகளும் தீர்ந்து போச்சு உனக்கு, நல்லது நடக்கும், கவலைப்படாத, பெரியவா நல்லா அருள் புரிவா, பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்தமாரி ரொம்ப கஷ்டமாக போகுமா, வைத்திய செலவுக்கு முடியல, வாரத்தில் மூணு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டு டயாலிசிஸ் தான் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ கொடுக்குறா, ஒன்று காசு கொடுத்தா பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ஒன்றுத்துக்கும் எனக்கு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நீ கவலைப்படாத, பெரியவாட்ட உத்தரவாகிட்டு நான் என்ன பண்ணுவோம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னார். மறுநாள் அப்புறம் மாமா ஃபோன் பண்ணி வர சொன்னார், போய் பார்த்து சேவித்தேன், இந்த பாணி அந்த ஒரு டயாலிசிஸ் பண்ணுறியா அதுக்கு என்ன பில் அமௌண்ட்டும் நான் ஏற்பாடு பண்ணுறேன், அந்த பில்லுகளெல்லாம் கொண்டு என்கிட்ட கொடுத்துரு, பெரியவா மூலியமாக நான் அருள் ட்ரஸ்ட்டு மூலியம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, மறுநாள் நான் என்ன பண்ணேன், வாரத்தில் ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணுற பைசா செலவை மாமாக்கிட்ட பில் ரெஸ்டார்ட் பண்ணி எழுதி கொடுத்தேன். மாமா மறுநாளே அது ரெடி பண்ணி உடனே கொடுத்துருந்தான். அதுமாரி கொஞ்ச நாள் ஓடிந்தது. அப்புறம் என்ன ஆச்சு, பெரியவாட்ட சொல்லியிருந்தேன், இந்தமாரி ரொம்ப கஷ்டமான நிலைமை போயிட்டுருக்கு, வைத்திய செலவு அதெல்லாம் பார்த்து சொன்னாலும் பெரியவா அருள் புரிஞ்சு இப்போ நல்ல அருள் புரிஞ்சுருக்கார், ட்ரஸ்ட்டு மூலியமாக மாமாவும் நல்லா அருள் புரிஞ்சுருக்கார். நாங்கள் ஒரு நாள் மாமாவை சேவிக்கிறதுக்கு போனோம். அப்போ அவர் கேட்டார், பசங்க என்னம்மா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், பசங்க பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறான் மாமா, பையன் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தோம். அப்போ அவர் சொன்னார், பசங்களோட படிப்புக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பையனுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கும் அவர் வந்து ஃபீஸ் கட்டி எல்லாம் பண்ணினார், பொண்ணுக்கும் அவர் தான் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டி எல்லாம் பண்ணினார், ஹெல்ப் பண்ணார். அப்புறம் என்னோடய இப்போ கூட எனக்கு வந்து மெடிக்கல் செலவெல்லாம் மாமா தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார். இப்போ பையனுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டான், முடித்து அவனுக்கும் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி மகா ட்ரஸ்ட் மூலமாக, மகா பெரியவா அருள் ட்ரஸ்ட் மூலமாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார் மாமா. பையன் ப்ளஸ் டூ முடித்த உடனே மாமாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடுது மாமா, அவனுக்கு இந்தமாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம், பெரியவா அருள் நல்லா கிடச்சிருக்கு அவனுக்கு, கவலைப்படாதப்பா, அவன் அடுத்தது காலேஜ் சேர்க்க போறியா என்ன ஏதுன்னு கேட்டார். ஆமாம், காலேஜ் சேர்க்கணுமா, சேர்த்துட்டு அவனுக்கு அட்மிஷன் போட்டுட்டு கிடச்சவொன்னே சொல்கிறவன், நாலஞ்சு காலேஜ் போட்டிருக்கேன், எது கிடைக்குதுன்னு தெரியல, பார்த்து சொல்கிறவன், சரிப்பா கிடச்சவொன்னே சொல், அவனுடைய படிப்பு செலவுக்கு என்னவுன்னா நான் ஏற்பாடு பண்ணேன், கவலைப்படாத, பெரியவாளுடைய மூலிமா எல்லா ஹெல்ப்பும் நடக்கும் அவனுக்கு, கவலைப்படாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் காலேஜ்லேருந்து ரெண்டு நாள் முடி எனக்கு மெசேஜ் வந்தது அட்மிஷனுக்கு, உடனே மாமாட்ட தெரியப்படுத்தினேன், இந்தமாரி மாமா அட்மிஷன் கிடச்சிருது, இவ்வளோ ரூபா கட்டணும்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கா அப்படின்னேன். சரிப்பா கவலைப்படாத, ட்ரஸ்ட் மூலிமா நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். எல்லா மகாபெரியாவோடய அருள் எங்களுக்கு எப்பயும் கிடச்சிருந்துருக்கு. இந்த என் பொண்ணும் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டுருக்காமா, அவளுக்கும் கொஞ்சம் ஆசி ஆசீர்வாதம் பண்ணுறேன், கவலைப்படாத, அவன் முடிஞ்ச உடனே அவளுக்கு நல்லா வழி பார்க்குறேன், நல்லா ஏற்பாடு பண்ணுறேன், நல்லா படிப்பா, பெரியவாருடைய அருள் எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி மாமா தைரியம் கொடுத்தார். நாங்கள் எப்போவுமே போய் சரணாலயம் போய் பெரியவாரில் சேவிச்சுட்டு மாமாவட்டையும் சேவிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருந்து அவர்கிட்ட அறிவுரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எங்களால் அங்கே போகிறதுக்கு முடியாமல் மாமாவை சேவிக்கவும் முடியாமல் இருக்குது. அப்புறம் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்து இவருக்கும் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம். லாக்டவுன் பீரியட்லேருந்தும் ரொம்ப கஷ்டமாக சொல்லி பெரியவாட்ட வேண்டியே இருந்தேன், ரொம்ப நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, ஒன்றும் வருமானமும் இல்லை, எல்லா செலவும் நான் பார்க்கணுமே, என்ன பண்ணுறது, மூச்சுலேருந்து
பெரியவாட்டை வேண்டே இருப்பேன். அந்த சமயத்தில் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்தமாரி மாமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிலைமைகள் எப்படி இருக்கு, எப்படி சரியாகணும், இல்லை சரியாக போய்டுமா, கவலைப்படாத, எதுக்கும் நீ தேதி மாறு, பெரியவா பார்த்துப்பா, பெரியவாட்டை வேண்டிக்கிறேன், பெரியவாட்டை அருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், இந்தமாரி கஷ்டமாக இருக்கும், மெடிக்கல் செலவுலாம் கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் மெசேஜ் அனுப்பு, நான் உனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன், ஒன் பை ஒன்னாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா. அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தேன், மாமா இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டுருக்கார், மெடிக்கல் செலவு என் ஒய்ஃபோட மெடிக்கல் செலவு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கார். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், என்னோடய வைத்திய செலவுக்கு, குழந்தைகளோட படிப்புக்கு, இதெல்லாம் நாங்கள் நினச்சிருந்து கவலைப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து பெரியவாளோட அனுகிரகத்தினால ஜிஆர் மாமாவோட அறிமுகம் கிடச்சிது. அப்போ வந்து எங்களுக்கு இன்னி வரைக்கும் எங்களுக்கு வந்து ஜிஆர் மாமா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார். இந்த மாதிரி யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது, அப்படி கஷ்டப்படுறவா பெருமாளை நினச்சிருந்து பெரியவாளை நினச்சிருந்து தியானிச்சுட்டு இருந்தேன்னாக்க பெரியவாளோட நல்ல ஆசையோட நல்வழியும் உங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா பாதமே சரணம்.